ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பஜாஜ் நிறுவனம் ஆல்மோஸ்ட் அவங்களோட எல்லா பைக்குகளையுமே BS6க்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. அந்த வரிசையில் NS160க்கும் இப்போ BS6 அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின ஒரு சில தகவல்கள் இப்போ வெளிவந்திருக்கு. இந்த BS6 NS160ஓட இன்ஜினில் எந்த மாற்றமும் பண்ணலை. அதே 160.3cc சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்டு இன்ஜின் தான். ஆனால் எதிர்பார்த்த மாதிரி ஃபியூவல் டெலிவரி சிஸ்டமை கார்பரேட்டருக்கு பதிலாக ஃபியூவல் இன்ஜெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. இதில் சூப்பரான ஒரு நியூஸ் என்னன்னா, இந்த BS6 NS160 அதிகபட்சமா 16.1 பிரேக்கர்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனா BS4 NS160 வெறும் 15.3 பிரேக்கர்ஸ் பவரை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். கிட்டத்தட்ட 0.8 பிரேக்கர்ஸ் பவரை அதிகப்படுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த பைக்கோட டார்க் பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் இருக்காது. அதே 14.6 நியூட்டன் மீட்டர் டார்க் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த BS6 NS160க்கு போட்டியா இருக்கக்கூடிய TVS நிறுவனத்தோட Apache RTR 164V பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 16 பிரேக்கர்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். Suzuki நிறுவனத்தோட Gixxer ஏறத்தாழ 13.6 பிரேக்கர்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். யமஹா நிறுவனத்தோட FZ கிட்டத்தட்ட வெறும் 12.4 பிரேக்கர்ஸ் பவரை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இப்போதைக்கு இந்த செக்மெண்ட்ல இந்த பிரைஸுக்கு BS6 NS160 தான் அதிகமான பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்தது, இந்த பைக்கோட பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் பண்ணல. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதே சிங்கிள் சேனல் ABS தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த பைக்ல எந்த மாற்றமும் பண்ணல. தோற்ற அமைப்புல கூட இந்த பைக்ல எந்த மாற்றமும் பண்ணல. இந்த BS6 NS160ஓட விலை எவ்வளவுன்னு அதிகாரப்பூர்வ பஜாஜ் நிறுவனம் இன்னும் தெரிவிக்கல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பைக்கோட எக்ஸ்ஷோரூம் விலை மட்டுமே 1,05,000 ரூபாய்க்குள்ள தான் வரும். ஒரு சில பஜாஜ் நிறுவனத்தோட டீலர்ஷிப்ல அன்அஃபிஷியலா இந்த BS6 NS160 கான புக்கிங்ஸ் ஓபன் பண்ணிட்டாங்க. சோ தேவைப்படுறவங்க குறிப்பிட்ட ரூபாயை செலுத்தி முன்கூட்டியே நீங்க இந்த பைக்கை புக் பண்ணிக்கலாம். சோ உங்கல்ல யாராவது BS4 NS160-ஐ எடுக்கறதா இருந்தா வெயிட் பண்ணி ஃபியூவல் இன்ஜெக்ஷன் வசதியோட இந்த BS6 NS160-ஐ எடுக்கிறது ஒரு நல்ல தேர்வா இருக்கும். நன்றி.